ஆலயத்துக்குள்ள வரும்போது அன்பான கத்துடைய பிள்ளை கிருமைகளை சிந்திக்கணும் நிறைய பேருக்கு கோயிலில் போய் உட்கார்ந்ததோ அது வரைக்கும் நல்லா தான் இருப்பான் கோயிலில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த சிந்தனை சிற்பி அவன் பாட்டு சிந்தனை அளவாய தொடங்கிடு ஊர் கதை உலகத்து கதை அந்த கதை அந்த பாஸ்டர் பாவம் நீ மெசேஜ் ரொம்ப ஆழமாக கேட்குற நினைச்சிட்டு அவரு தாங்கி தாங்கி மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பார் நீ அமேன் இல்லையோ சொல்லிட்டு இருப்ப ஆனால் சிந்தனை மனக்குரங்கு ஊர் சுட்ட கிளைப்பிடும் சொன்னார் மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது நிறைய பேருக்கு அப்படியே சிந்தனை அப்படியே ஓடும் சிறகழித்து பறக்கும் இதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் ஆலயத்துக்குள்ளே போன உடனே சிந்தனைகளை சிதற விடக்கூடாது கோயிலில் போய் உட்கார்ந்ததும் இன்னைக்கு என் கூட கத்தர் பேசுவார் அவர் எனக்கு பேசினாருங்க பேசினார்ல என்னை கீழ்பிடிஞ்ச இதுதான் தான் வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு பேசினாருங்க என்ன வாழ்க்கை மாறிச்சு வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களை பார்த்தாரு ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புவது மாத்திரமல்ல மனம் மறுரூபப்பட வேண்டும் அன்பான பிள்ளையே மேதம் சொல்கிறது ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் தேவருடைய ஆலயத்தில் செல்கிற ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் தேவருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் நிறைய பேர் கோயிலுக்கு வந்தால் உள்ளே வர மாட்டான் வாசல்லையே நிற்பான் ஏன்டான்னு கேட்டால் இந்த தான் சொல்லுவான் நான் வாசற்படி இருப்பதையே தெரிந்து கொள்கிறேன் வாசலில் நிற்கிறவன் அப்படியே போயிடுவான் ஆலயத்தில் வந்து முன்னுக்கு உட்கார்ந்தா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் ஆலயத்தில் முன்னுக்கு உட்காராம நீ பின்னுக்கு இருந்தீங்கன்னா கஷ்டம் ஸ்கூலில் நல்லா படிக்கிற பிள்ளைகள் எப்போ முன்னுக்கு உட்காரும் மூணும் போனது ரெண்டும் இல்லாதது ஒன்று கழுன்றது தான் பின்னுக்கு உட்காரு இவன் எங்கே உக்காடுறாங்கிறத வச்சே இவன் என்ன அளவில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றான்னு நல்லா தெரியும் எங்களுக்கு தெரியும் ஐயா கத்துடைய பிள்ளைகளை சில நேரங்களில் என்ன தெரியுமா ஆலயத்துக்கு வருவாங்க முடியாது கூட இருக்காது அதுக்குள்ளே நெருப்புடி செய்த மாதிரி ஓடுவான் வசனம் சொல்லுது என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே நீ இந்த சர்ச்சை முடிஞ்சு போகும்பொழுது எல்லா பொருள்களும் இருக்குதா குப்பை கொட்டியிருக்காங்களா எங்கள் சேச்சுக்களாக வந்த உடனே முதல்ல செய்கிற வேலை அவனுக்கு கிளீனிங் தான் ஃபாரின் நிறைய விஷயங்கள் உண்டு யார் ஆலயத்துக்குள்ள எவ்வளோ பெரிய பழக்காரங்கள் இருந்தாலும் ஆலயத்துக்குள் வரும்பொழுது கிளீன் பண்ணணும் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும் நீ நிறைய புள்ள பேர் வச்சவெல்லாம் நாட்டில் அரசியலில் நிறைய பேர் உண்டு ஆனால் தன்னை ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளவோ ஆண்டவரை மகிமைப்படுத்தவோ வெட்கப்படுகிறார்கள் என்ன பிரதர் கோயிலுக்கு போனீங்களே ஏச்சி நான் கோயிலெல்லாம் போல அங்கே ஏதோ பிறந்த நாள் பார்த்துன்னு சொன்னாங்க அதான் போய் தலை காட்டி வந்தேன் கோயிலுக்கு வருவான் ஆனால் கோயில்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கம் அவன் பாஸ்டர் பேர் என்னன்னு சொல்றதுக்கு வெக்கம் போற ஆலயத்தின் பேரை சொல்றதுக்கு வெக்கம் நீ மனுஷகுமாரனுக்கு முன்பு மருதளிக்கும் பொழுது தேவன் உன்னை பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பு மறுதளிப்பார்